கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்டரியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இந்த டுடேஸ் விக்டரியின் மூலமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு நான் மனதார தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இது என்னால் உண்டானதல்ல, இது அவருடைய சுத்த ஈவு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போல பிறரும் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த செய்திகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது துன்பம் இன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கையிலே பல வேளைகளில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறது, பல வேளைகளில் துக்கமான நிகழ்வுகள் நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படித்தானே? எத்தனையோ சந்தோஷமான நேரங்கள் நடந்தது, அதே போல எத்தனையோ துன்பமான நேரங்கள். ஆனால் சந்தோஷத்தில் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் துக்கமான நேரத்தில் கூட இருப்பதில்லை. ஏன் தெரியுமா? துக்கங்களை பகிர்ந்து கொள்ள பலர் விரும்புவதில்லை, ஒரு சிலர் தான் அந்த துக்கத்தில் கூட இருப்பார்கள். ஆண்டவரை குறித்து ஒரு அற்புதமான வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கங்களில் அவர் எப்படி பங்கு எடுக்கிறார் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பை நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், ஆண்டவர் தூக்கி சுமந்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். ஒரு முறை நான் மருத்துவ பயிற்சியை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு குழந்தை சுகவீனமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. 10 நாட்கள் அந்த குழந்தை கண் திறக்கவே இல்லை. அந்த தாய் கூடவே இருந்து இரவெல்லாம் விழித்திருப்பாள், பகலெல்லாம் விழித்திருப்பாள். அந்த குழந்தை அப்படி அசைந்தால் உடனே இந்த தாய் விழித்து விடுவாள், இப்படி திரும்பினால் உடனே தாய் விழித்து விடுவாள். 10 நாட்களுக்குள் அந்த தாய் பாதி மனுஷியாக குறைந்து உடலெல்லாம் உருகி அவள் எடை குறைந்து அவள் கண்கள் குழி விழுந்து பலனற்றவளைப் போல மாறிப்போனாள். என் இருதயமெல்லாம் அந்த மகளுக்காக பரிதபித்தது. இன்றைக்கும் என்னால் அதை மறக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை படுகிற ஒவ்வொரு வேதனையிலும் கூட இருக்கக்கூடியவள் தாய் மாத்திரம்தான். இந்த ஆண்டவர் இருக்கிறாரே, உங்களுக்கு தாயை விட தகப்பனை விட மேலானவர். உங்களில் ஒரு சிலருக்கு தாய் இல்லாதிருக்கலாம், ஒரு சிலருக்கு தகப்பன் இல்லாதிருக்கலாம், ஒரு சிலருக்கு உங்களை விசாரிக்க கூட உடன் பிறந்தவர்கள் இல்லாதிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன நற்செய்தி தெரியுமா? அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் உணர்ந்து உங்களோடு கூட நடக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மகளே, இந்த ஆண்டவர் இன்றைக்கு உன் வலதுகரத்தை பிடித்து உன்னை தாங்கி நடத்துவார். மகனே, இந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், தூக்கி சுமப்பார், உன்னை ரட்சிப்பார். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டு உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவரை இன்றைக்கு உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கூட வருவார், உதவி செய்வார், நடத்துவார். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஒரு தாயை போல உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர், ஒரு தகப்பனை போல உம்முடைய பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறவர் அப்பா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல உம்முடைய ஜனங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நீரும் நெருக்கப்படுகிறீர். அவர்கள் துன்பம் இன்னதென்று உமக்கு தெரியும், அவர்கள் வேதனை இன்னதென்று உமக்கு தெரியும், அவர்களுடைய மன வியாகுலங்கள் இன்னதென்பதை நீர் ஒருவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறீரப்பா. நெருக்கப்படுவது மாத்திரம் அல்ல, அவர்களை தோள்களில் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறதற்காய் நன்றி. இன்றைக்கு யாரெல்லாம் மன பாரத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு இந்த நாளை துவங்கி இருக்கிறார்களோ, அல்லது என்ன செய்வேன், எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எப்படி இந்த பிரச்சனைகளை சந்திப்பேன் என்று கலங்கி நிற்கிறார்களோ, ஆண்டவரே உன்னை தூக்கி சுமப்பேன் என்று நீர் சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட இருந்து அவர்களை உணர்ந்து அவர்களை புரிந்து அவர்களை தேற்றி அவர்களை ஆற்றி நடத்துகிற ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனைகளை வழியாய் கடந்து செல்கிறார்களோ, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும். ஆண்டவரே, அநியாயமான உபத்திரவங்களுக்கு முடிவு வரட்டும், நிந்தைகளுக்கு முடிவு வரட்டும், அவமானங்களுக்கு முடிவு வரட்டும், எதற்கெல்லாம் பயந்து போய் இருக்கிறார்களோ ஆண்டவர் உதவிக்கரம் நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறதற்காய் உமக்கு நன்றியப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கூட இருந்து வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரியமானவர்களே, உங்கள் எல்லா நெருக்கங்களையும் புரிந்த ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தூக்கி சுமப்பார், உங்களை நடத்துவார். தைரியம் கொண்டு இந்த நாளை ஆண்டவரோடு துவங்கி ஆண்டவரோடு நடங்கள். காட் பிளஸ் யூ.